இந்தியாவில் மருத்துவ சிக்கல் இல்லாத போதிலும் அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தையை பெற்றெடுக்க விரும்புபவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஏன் கர்ப்பிணி பெண்கள் அறுவை சிகிச்சை வாயிலாக குழந்தைகளை பெற்றெடுக்க நினைக்கிறார்கள்? இதனை கட்டுப்படுத்த என்னதான் வழி என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. முன்பெல்லாம் பெரும்பாலான கர்ப்பிணிகள் தங்களின் முதல் பிரசவம் சுகப்பிரசவமாக இருக்க வேண்டும் என எண்ணி அதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வது மட்டுமல்லாது மருத்துவர்களின் அறிவுரைகளையும் பெறுவர். ஆனால் சமீப காலமாக கர்ப்பிணிகளுக்கு மருத்துவ சிக்கல்கள் எதுவும் இல்லாத போதும் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தைகளை பெற்றெடுக்கவே அதிக ஆர்வம் காட்டுவதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் ஆராய்ச்சியாளர்களால் நடத்தப்பட்ட சமீபத்திய ஆய்வில் 2016 மற்றும் 2021 ஆண்டிற்கு இடையில் நாடு முழுவதும் அறுவை சிகிச்சை பிரசவங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 17.1% 21% அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றெடுப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றெடுப்பதை 15%-க்குள் கட்டுப்படுத்த வேண்டும் என உலக சுகாதார அமைப்பு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றெடுப்பவர்களின் சதவீதம் தொடர்ந்து உயர்ந்து வருவது தாய்க்கும் குழந்தைக்கும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது என எச்சரிக்கும் மருத்துவர்கள் இதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளனர். முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிசேரியன் செக்ஷன் ரேட் வந்துட்டு 17.1% இருந்தது அக்கார்டிங் டு த ஸ்டடி. இப்போ வந்துட்டு அது 21% ஆயிடுச்சு. அது வந்து இட் இஸ் அ ரியலி பிக் இன்க்ரீஸ். அது வந்து நம்ம நல்லது கிடையாது. இப்போ தான் நம்ம அதை பார்த்துட்டு என்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலாம், என்ன பண்ணலாம் டு ரெடியூஸ் தட் ரேட்டுன்னு தான் நம்ம பார்க்கணும் ஃபார் தி ஜென்ரல் வெல்பீயிங் ஆஃப் போத் மதர் அண்ட் த பேபி. பொருளாதார ரீதியாக தாங்கள் நல்ல நிலையை அடைய வேண்டும் உள்ளிட்ட சில காரணங்களால் தற்போது கருவுறும்பவர்களின் வயது வரம்பு தொடர்ந்து அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதனால் குழந்தை பெற்றெடுப்பதில் அழுத்தம் ஏற்படுகிறது. இதனால் ஏற்படும் அச்சத்தில் பலர் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தைகளை பெற்றெடுக்க விரும்புவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்ல நிறைய மதர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு அந்த ஏஜ் ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒன்று வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டி அந்தனாலேயும் இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் எல்லோரும் கரியர் ஓரியன்டாக இருக்காங்க, எல்லாமே செட்டில் பண்ணணும், எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அதனால கொஞ்சம் இன்க்ரீஸ் மெட்டர்னல் ஏஜ், அது வந்து அது ப்ரெஷியஸ் ப்ரெக்னென்சி ஆகிடும். அதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேபிக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆகலாமே டாக்டர், அந்த பயப்பட கூட அவங்க எல்எஸ்சிஎஸ் ஆப்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு அதுக்குமே ப்ராப்ளம் இஸ் அவங்களுக்கு அது தெரியல. நம்ம எஜுகேட் பண்ணலாம், டாக்டர்ஸ் கிட்ட வாங்க, வந்து பேசுங்க, எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. நம்ம நார்மல் டெலிவரி கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு முறை அறுவை சிகிச்சை மேற்கொண்டு விட்டால் அடுத்தடுத்து குழந்தை பெற்றெடுக்கும் உடலில் காயங்கள் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் சுகப்பிரசவம் மூலம் முதல் குழந்தையை பெற்றெடுத்தால் 2வது குழந்தை பெற்றெடுப்பதில் மிகவும் சுலபமாக இருக்கும் என்றும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஸோ எப்பவுமே ஒரு சிசேரியன் செக்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஒரு ஆபரேஷன் தான், அது பெரிய ஆபரேஷன் தான். எல்லா ஆப்ரேஷன்லையுமே ஒரு 1% or 2% சான்ஸ் ஆஃப் இன்ஜுரி, குடல் அடிபடலாம், பிளாடர் அடிபடலாம், எல்லாமே ஏதாவது இன்ஜுரி ஆகிற வாய்ப்பு இருக்குது. நார்மல் ட்ரை பண்ணால் கூட கர்ப்பப்பையில் சூச்சர்ஸ் போட்டிருக்கோம், அது வந்து பிரியற சான்ஸ் இருக்குது. இதெல்லாமே ஒரு ரிஸ்க்கு தான். அது தவிர நெக்ஸ்ட் டைம் ஆப்ரேஷன் பண்ணாலுமே எல்லாமே ஒட்டிட்டுருக்கலாம் உள்ளே. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு இன்ஜுரி ரேட் அதிகமாகும், ஒரு ப்ளீடிங் சான்ஸு அதிகமாகும். ஸோ நார்மல் டெலிவரி பண்ணிங்கன்னா செகண்ட் பேபிக்கு நார்மல் டெலிவரி இன்னும் ஈஸியாகும், அண்ட் த மதர் அண்ட் பேபி வில் பி சேஃப். அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தைகளை பெற்றெடுக்க நினைப்பது பொருளாதார ரீதியாகவும் உடல் அளவிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் கர்ப்பிணி பெண்கள் மத்தியில் சுகப்பிரசவத்தின் முக்கியத்துவம் பற்றியும் வழியில்லாமல் சுகப்பிரசவம் மேற்கொள்வதற்கான மாற்று சிகிச்சைகள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது. ஓபியில் வந்தவுடனே டாக்டர் எனக்கு செக்ஷன் பண்ணிடுங்க டாக்டர், என்னால் நார்மல் டெலிவரி கஷ்டம், என்னால் முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் காரணம் வந்துட்டு அந்த பெயின் தான். பெயின் டாலரன்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்குது, அண்ட் பரவாயில்ல, அது ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பெயின் டாலரன்ஸ் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த பெயினுக்கு பயப்படுதா அவங்க வந்துட்டு இல்லை என்னால் முடியாது, செக்ஷனே நீங்கள் பண்ணிவிடுங்க, பெயின்லெஸ்ஸாக பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்குமே நம்மக்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. இப்போ வந்துட்டு புதுசாக இருக்கிற கான்செப்ட் என்னென்னா பெயின்லெஸ் நார்மல் டெலிவரி. பெயினே தெரியாமல் நார்மல் டெலிவரி நம்மளால் பண்ணலாம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஜித்குமாருடன் செய்தியாளர் முகமது ஜெயலானி.